ஒரு முறை காஞ்சி மகாபெரிவர்கிட்ட ஒரு நபர் போய் கேட்குற, பெரியவா என் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டங்கள் இருக்குது, நான் என்ன பண்ணேன் தெரியாது, எனக்கு பரிகாரங்கள் எதுவுமே பண்ண முடியாது, என்ன பண்ணுறதுனே தெரியாது, ரொம்ப துடிச்சுன்னு இருக்கேன், என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறேன். மகாபெரிவர் சொல்கிறார், துன்பங்கள் இருக்கும்பொழுது நீ ஒன்று பண்ணு, இந்த காரியம் பண்ணலாம் வாழ்க்கையில் வெற்றி ஆகிடும்னு சொன்னேன். என்னன்னு கேட்கும்போது கொஞ்ச நேரம் உட்காந்துரு நான் சொல்கிறேன்னு சொல்கிறேன். அவர் கொஞ்ச நேரம் கழித்து திருப்பி பெரியவாளை சந்திக்க போகிறார், அவர் வேறையாட்டோ போகிறார், திருப்பி போய் அதே இடத்துல உட்கார்றார். பொறுமையோடு உட்கார்ந்து கொஞ்ச நேரம் கழித்து திருப்பியும் பெரியவாட்ட வரார். அவர் சொன்னார், இதே பொறுமையோட ராம 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 ராமங்கிற மந்திரத்தை சொன்ன, ராம ராமங்கிற மந்திரத்தை சொன்னேன் அப்படின்னு சொன்னால் ஆஞ்சநேயர் வந்துடுவார். ராம ராம ராமங்கிற மந்திரத்தை சொன்னேன்னா சீதா பிராட்டி அங்கே இருப்பாள். ராம ராமன்னு சொன்னாலே ராமர் பூஜிக்கக்கூடிய பரமேஸ்வரர் வந்துடுவார். பரமேஸ்வரர் வந்துவிட்டால் அந்த இடத்துல அம்பாள் வந்துடுவார். அம்மையப்பர் வந்துட்டா யார் வருவா? பிள்ளையாரும் முருகரும் அந்த இடத்துல வந்துடுவார். பிள்ளையார் முருகர் வந்துவிட்டாலே அந்த இடத்துல லக்ஷ்மி கடாட்சம் வந்துடும். லக்ஷ்மி வந்து விட்டாலே மகாவிஷ்ணு வந்துடுவார். ஆக மகாவிஷ்ணு எல்லாம் சேர்ந்து வந்துவிட்டா எல்லா கடாட்சமும் அவளுக்கு கிடைச்சிரும். தசாவதார மூர்த்தியும் அந்த இடத்துல நீ பார்க்க முடியும். ஆக சுவாமியினுடைய பூர்ணமான அனுகிரகத்தை பண்ண முடியும். அது மட்டும் இல்லாத இறைவன் அந்த இடத்துல வந்து விட்டாலாம் தேவர்கள் ரிஷி எல்லாரும் சேர்ந்து வந்துடுவான். ஆக ராமநாமத்தை சொன்னா போதும், நீ எப்பேற்பட்ட பூஜைகள் பண்ணியும் வராத பலன்கள் அந்த ராமநாமத்துல இருக்குன்னு சொன்னார். அவ்வளவு விசேஷம் ராம 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 ராமங்கிற நாமம். அதற்கு எப்படி இப்போ ரொம்ப நிதானமா உட்காந்து பொறுமையோடு உட்காந்தியோ அதே மாதிரி பொறுமையோடு உட்காந்து சொல்லி சகல தேவதைகளும் நீ பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார். அவ்வளவு விசேஷங்கள் உண்டு.